கரூர் மாவட்டம் புலியூர் கவுண்டம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கரூர் மாவட்டத்தில் 9 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஹீமோக்ளோபின் குறைபாடு கண்டறிதல் தொடர்பான முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபு சங்கர் துவக்கி வைத்தார். மொத்தம் 12 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமின் மூலம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மாணவர்கள் மொத்தம் 16,792 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட பள்ளி தொடக்க கல்வி அலுவலகர் மணிவண்ணன், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை அருகே இடையர் வலசை கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூஜகர் ஈஸ்வரா நந்தநாத சிவாச்சாரியார் தலைமையில் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க முத்துமாரியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மன் பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேதாளை, சுந்தரமுடையான் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் மல்லூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது 26 வயது மகன் மணிகண்டன் கடந்த 30ஆம் தேதி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். அதனைத் தொடர்ந்து மணிகண்டன் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். மருத்துவர்களின் அறிவுரைக்கு இணங்க மணிகண்டனின் பெற்றோர் மணிகண்டனின் உடல் உறுப்புகளை தானம் அளிக்க முன்வந்தனர். அதனைத் தொடர்ந்து மணிகண்டனின் இருதயம் மற்றும் நுரையீரல் சென்னையில் உள்ள 2 தனியார் மருத்துவமனைகளுக்கும், கிட்னி 1 ஈரோடு மருத்துவமனைக்கும், மற்றொன்று சேலம் அரசு மருத்துவமனைக்கும், கல்லீரல் கோவைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. மகனின் உடல் உறுப்புகள் தானம் அளித்த பெற்றோரின் செயல் அனைவரையும் நெகிழ வைத்தது. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் பேருந்து நிலையம், இந்திரா காந்தி சாலை, பூக்கடை சத்திரம், காந்தி சாலை, தேரடி, வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் அனுசரிக்கப்பட்டது. அப்போது மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நீலகிரியில் வாழும் படுகர் இன மக்களின் முதல் பட்டதாரியும் முதல் சட்டமன்ற உறுப்பினருமான ஆரியகவுடரின் 129வது பிறந்தநாள் விழா உதகையில் உள்ள NCMS வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. மேலும் வளாகத்தில் உள்ள ஆரியகவுடர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் SP அம்ருத், உதகை சட்டமன்ற உறுப்பினர் R கணேசன், கூட்டுறவு வங்கி தலைவர் கப்பிச்சி வினோத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த விழாவில் ஆரியகவுடர் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என படுகர் இன மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்த கனியாமூரில் இயங்கி வரும் சக்தி இன்டர்நேஷனல் என்ற தனியார் பள்ளியில் கடந்த ஜூலை 13ஆம் தேதி கடலூரை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் மாணவியின் இறப்புக்கு நீதி கேட்டு ஜூலை 17ஆம் தேதி நடைபெற்ற போராட்டம் கலவரமாக வெடித்தது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் 146 நாட்கள் கழித்து தற்போது கனியாமூர் தனியார் பள்ளி போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இன்று திறக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனுநீதி நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தூத்துக்குடி சோட்டையன்தோப்பு காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த கணவரை இழந்த தங்கம்மாள் என்ற மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அப்போது தனது கணவர் இறந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டன, தனக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை என்றும் தனக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். தங்கம்மாளிடம் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மறு நிமிடமே முதியோர் உதவித்தொகை வழங்க ஆணை பிறப்பித்தார். மாவட்ட ஆட்சியரின் இத்தகைய செயலுக்கு தங்கம்மாள் நன்றி தெரிவித்தார். தேனி அருகே உள்ள பழனி செட்டிப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில மாதங்களாக செயல்பட்டு வரும் தனியார் மதுபான பாரினால் சாலைகளில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் அவ்வழியே பொதுமக்கள் செல்ல அச்சமடைவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த மதுபான பாரை அகற்ற வேண்டும் என சிவசேனா கட்சியினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தரையில் உருண்டு கொண்டே சென்று மாவட்ட ஆட்சியரிடம் சிவசேனா கட்சியினர் மதுபான பாரை அகற்ற கோரிக்கை மனுவை அளித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்க காவல்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என கூறியும்
திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் முன்பு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதன் பிறகு தடையை மீறி ஊர்வலம் செல்ல முயன்றவர்களை போலீசார் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக கட்சியின் பெரம்பலூர் முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் டி ராமச்சந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக எடப்பாடி அணியின் சார்பில் அதிமுக கட்சியின் மாநில கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான அருணாச்சலம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த வலிவலம் ஊராட்சியில் கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரைகள் ஆங்காங்கே பெயர்ந்து விழுந்து ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் அங்கன்வாடி நிலைய பணியாளர்கள் பெற்றோர்களை தொடர்பு கொண்டு மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப கட்டாயப்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் 2 முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு தினமான இன்று முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழகச் செயலாளருமான MC சம்பத் தலைமையில் கடலூர் மஞ்சக்குப்பம் மணிக்குண்டு அருகில் உள்ள MGR சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கடலூர் மஞ்சக்குப்பத்தில் 500 பேருக்கு காலை உணவும், கடலூர் பாதிரி குப்பத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் 500 பேருக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கவுன்சிலர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மாவீரன் திப்பு சுல்தான் 273rd பிறந்த நாளை முன்னிட்டு வீரத்தியாகி திப்பு சுல்தான் மாநில பேரவையின் சார்பில் 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் மாநில தலைவர் சித்திக் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் அலிம் அல் புகாரி, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தொல் திருமாவளவன், ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆட்சி செய்துவிட்டு சென்றவர் மாவீரன் திப்பு சுல்தான் என புகழாரம் சூட்டினார். தென்காசியில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரிந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு அளிக்கப்பட்ட காவல்துறையினர் மரியாதையை ஏற்றுக்கொண்டு அவரை வரவேற்க வந்திருந்த பொதுமக்களிடம் சிறிது நேரம் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், G20 மாநாட்டிற்கு இந்தியா தலைமை தாங்குவது பெருமைக்குரிய விஷயம். வரும் 9 தேதி அனைத்து மாநில முதல்வர்கள் மற்றும் ஆளுநர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாடுகிறார் என்று தெரிவித்தார். தருமபுரி மாவட்ட கழகம் சார்பில் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் தூமு நாகராஜன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் புதுமனை கிழக்கு தெருவை சேர்ந்த சுயம்பு என்பவரின் மகன் தினேஷ்குமார் கூடங்குளம் கடல் காவல் நிலையத்தில் ஊர்காவல் படையில் பணிபுரிந்து வரும் இவர் அண்மையில் நடந்த காவலர் எழுத்து தேர்வை எழுதியுள்ளார். இந்நிலையில் காதலித்த பெண்ணுக்கும் தினேஷுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனமுடைந்த தினேஷ்குமார் நேற்று இரவு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தினேஷ்குமார் உடலை கண்டு அழுத அவரது உறவினர் வெங்கடேஷ் என்பவர் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது 2 பொட்டலங்களில் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முகமது பஷீர் என்பதும் இவர் ஒடிஷா மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கிக் கொண்டு தமிழகம் வழியாக கேரளாவுக்கு கடத்தி செல்வதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கைதான முகமது பஷீரை சேலத்தில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு MGR தோட்ட தொழிற்சங்க தலைவர் வி அமீது தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் புது மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சங்க அலுவலகத்திலிருந்து மௌன ஊர்வலமாக சென்று நகராட்சி அலுவலகம் சென்றடைந்தனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
இதேபோல் வால்பாறை புது மார்க்கெட் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நகர செயலாளர் நெல்லை செல்வம் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்த பகுதி அருகே அதிமுக நகர ஒன்றிய பேரூர் கழகங்கள் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மௌன அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு அதிமுக நகர செயலாளர் PS வெள்ளிங்கிரி தலைமை தாங்கினார். அப்போது பேருந்து நிறுத்த பகுதியில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைதி ஊர்வலம் ஓட்டமெத்தை புதன்சந்தை ஆகிய முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆவரங்காடு பகுதியில் நிறைவடைந்தது. தென்காசி மாவட்டம் விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்த முத்து இருளப்பன் என்பவரது மகன் சுபாஷ். இவர் குடும்ப வறுமை காரணமாக தனது கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் தவித்து வந்த நிலையில் AVK கல்விக் குழும தலைவரும் அதிமுக பிரமுகருமான டாக்டர் ஐயாதுரை பாண்டியனை சந்தித்து உதவி கேட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஐயாதுரை பாண்டியன் AVK கல்விக் குழுமம் சார்பாக முழு கல்வி கட்டணத்தை காசோலையாக வழங்கியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பிரமுகர் மற்றும் பிரபல தொழிலதிபர் ஊத்துமலை இளைய ஜமீன்தார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பாக திண்டிவனம் MLA அர்ஜுனன் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி சார்பாக 2000க்கும் மேற்பட்டோருக்கு MLA அர்ஜுனன் அன்னதானம் வழங்கினார். அதேபோல திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் முன்னாள் கவுன்சிலர் வடபழனி ஏற்பாட்டில் சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோன்று திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அண்ணா சிலை அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி OPS அணியினர் புறநகர் மாவட்ட செயலாளர் TTK காமராஜ் சார்பில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோன்று எடப்பாடி அணி சார்பில் வடதாரை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் C. மகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நியூசிலாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியின் பளுதூக்கும் போட்டியில் பெண்களுக்கான பிரிவில் லோகப்பிரியா 52 கிலோ ஜூனியர் பிரிவில் 350 கிலோ தூக்கி தங்கம் வென்று சாதனை படைத்தார். இந்த நிலையில் லோகப்பிரியாவின் தந்தை செல்வமுத்து மாரடைப்பால் மரணமடைந்தார். இந்நிலையில் இன்று பட்டுக்கோட்டை திரும்பிய லோகப்பிரியாவுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பட்டாசு வெடித்து பொன்னாடை போர்த்தி மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். அப்போது தனது தந்தையை நினைத்து அழுத லோகப்பிரியாவை அங்கிருந்தவர்கள் சமாதானப்படுத்தினர். தான் மேலும் சாதனை செய்யப் போவதாகவும் அரசு தனக்கு உதவி செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார்.